இல்லை ரெண்டு சுமாரான படத்தை கிளாஷ் விட்டு ஹைப் கிரியேட் பண்ணி 1500-2000-3000 டிக்கெட்டை வித்து ஓப்பனிங் டேலயே நல்லா கள்ள கட்டிட்டீங்க. அப்படிதான் இருந்தது இந்த ரெண்டு படம் பார்த்துட்டு வரும்போது. எஸ், பொங்கல் ரிலீஸா துணிவு அண்ட் வாரிஸ் ரெண்டு படத்தையும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ரெண்டு படமும் பார்த்து முடிச்சாச்சு. ரெண்டு படத்துடைய விமர்சனங்களும் இப்போ பேக் டு பேக் அப்லோட் ஆகும். ஃபர்ஸ்ட் துணிவு படத்துடைய எக்ஸ்பீரியன்ஸ் எந்த மாதிரி இருந்துச்சு, படத்துல என்ன மாதிரியான பாசிட்டிவ் மைனஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். சோ வீடியோ கிளிக் பண்ணி உள்ள வந்த எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். திஸ் இஸ் டூட் அஸ்வின். இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராச்சும் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்ட்ரெஸ்டிங்கான மூவி கண்டென்ட் மூவி ரிவ்யூஸ் உங்களுக்கு வரும். தல அஜித் அவர்கள் வினோத் கூட 3வது படம் பண்றாப்ல. இது பர்சனலா மனசுல பட்டது. எனக்கு ஹச் வினோத் அவர்கள் தல அஜித் கூட இணைஞ்சாரோ அதுல இருந்து அவருடைய ஸ்டைல் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங் வந்து டோட்டலி மாறி போச்சு. மாஸ் காட்டுறேன், பில்டப் கொடுக்குறேன், ஃபேன்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ண போறேன்ற மாதிரி எக்கச்சக்கமான எலமெண்ட் கொண்டு வந்து தன்னுடைய ஸ்டைல் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங்கே மாத்தி விட்டு ஹச் வினோத் என்ற ஒரு பேருக்காக எத்தனையோ பேர் படம் பார்க்க போவாங்க. அது உங்க எல்லாரையுமே டிசப்பாயின்ட் பண்ற மாதிரி தான் பேக் டு பேக் படம் கொடுத்துட்டு இருக்காரு. வலிமையும் அப்படிதான் இருந்தது. இந்த படமும் அந்த மாதிரி தான் இருந்தது. நாங்க எல்லாம் எதிர்பார்க்கறது எல்லாமே சதுரங்க வேட்டை, தீரன் அதிகாரம் உண்டு, என்ன மாதிரியான ஒரு கிறிஸ்பியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்டென்ஸான கதை களத்தை கொண்டு ரியலிஸ்டிக்காவும் நம்பகத்தன்மையோடையும் அன்எக்பெக்டடான மொமெண்ட்ல வர சீக்வன்ஸ் சீன்ஸ் சொல்லிட்டு இந்த மாதிரியான கதை களங்களை நாம எதிர்பார்க்கிறோம். ஆனா அவர் நமக்கு கொடுக்கறது பெரிய ஹீரோ கூட போறோம், காம்ப்ரமைஸ் ஆகி கண்டென்ட் சேஞ்ச் பண்ணி ஸ்லோ மோஷன் ஷாட், கன் ஷூட்னு டோட்டலா வேற மாதிரி இருக்குது. சரி ஓகே, இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டாருக்காக படம் பண்றாரு, அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல இதெல்லாம் ஆட் பண்றாங்கன்றது ஓகே. பட் ஆனா எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி ஆட் பண்ணுன்றது வந்து டோட்டலா வேறுபட்டு தான் இருக்குது. கடந்த ரெண்டு படங்கள்லயுமே சொல்லுவேன் வலிமையில தான் சறுக்குச்சு. இந்த படமாவது இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போற மாதிரியான ஒரு ரியலிஸ்டிக் மாசான படம் கொடுப்பாருன்னு பார்த்தா ட்ரைலரை பார்த்து நம்ம ஜட்ஜ் பண்ண மாதிரி பீஸ்ட் படம் பார்க்கும்போது என்ன மாதிரியான ஒரு ஃபீல் கொடுத்ததோ அது அப்படியே பேங்க் செட்டப் குள்ள உட்கார வச்சுக்கிட்டு இஷ்டத்துக்குன்னு டிசைன் டிசைனா கண்ணை வச்சுக்கிட்டு விளையாடிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தான் இந்த படம் பார்த்து முடிக்கும் போது ஒரு ஃபீல் கொடுத்தது. இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்த படத்துடைய கதை என்ன மாதிரியான லைன்ல இருந்துச்சுன்னா, சென்னையில ஃபேமஸ் ஆன யுவர் பேங்க்ல 1500 கோடிகள் இருக்கிறது, உள்ளார லிமிட் வந்து 1000 கோடி தான். எக்ஸ்ட்ரா 500 கோடி இருக்கிறதுனால அந்த 500 கோடி ஆட்டையை போட்டா அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது, இன்சூரன்ஸும் கிளைம் பண்ண முடியாது. ஸோ அதனால அதை தூக்கவும் போலீஸ் கிட்டையும் போக முடியாதுன்ற மாதிரியான ஒரு ஸ்கெட்சை போட்டுக்கிட்டு பேங்க் கொள்ளையடிக்க போறாங்க. அங்க பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார அஜித் அவர்கள் இருக்கிறாரு. அவர் எப்படி உள்ள வந்தாரு, பேங்க் என்ன மாதிரி கொள்ளையடிக்கப்பட்டது, கொள்ளையடிக்கிறதுக்கு என்ன மாதிரியான காரணங்கள் இருந்துச்சு, யாரு பின்னாடி எல்லாம் இருந்தாங்க, அஜித் அவர்கள் அங்க வந்து என்ன பண்ணாரு, அவருடைய பேக் ஸ்டோரி என்ன, இப்படின்னு ஆரம்பிச்சு ஒரு சோசியல் மெசேஜ் சொல்றன்ற பேர்ல அப்படி இப்படி ஓட்டி போய் எண்ட் ஆஃப் த மொமெண்ட்ல முடிச்சு விட்டாங்க. சத்தியமா இப்படி ஒரு கதையை எடுத்து வைப்பாங்கன்னு நான் கனவுல கூட நினைக்கல. ஹச் வினோத்துக்குள்ளார டைரக்டர் ஹரி அவருடைய ஆவி உள்ள பூந்துருச்சா என்னமான்னு தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாவே ஹரி என்ன மாதிரியான ஒரு ஸ்கிரீன் பிளேல வேக வேகமா கதை சொல்லுவாரோ அந்த மாதிரியான கட்ஸ்ல இருந்து ஸ்டோரி டெல்லிங்ல இருந்து பரபரப்பா கொண்டு போற மாதிரி எடுத்துட்டு போயிட்டு இருந்தாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் போறதே தெரியல. பட் ஆனா உள்ளுக்குள்ளார எந்த கேரக்டருமே இன்வால்வ் ஆக முடியல. ஸ்டோரிக்குள்ள நம்ம இன்வால்வ் ஆக முடியாம போறதுனால நீங்க என்னதான் வேக வேகமா கட் பண்ணி பரபரப்பா ஓடனாலும் அட் தி எண்ட் ஆஃப் தி மொமெண்ட்ல கதைக்குள்ள போகலன்ற ஒரு காரணத்துக்காகவே படம் நம்மளை விட்டு தூரமாவே இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் தான் போதும் பார்த்தா இன்டர்வல் பிளாக் எல்லாம் செம்ம மொக்கையா இருந்தது. இந்த மாதிரியான ஒரு ஸ்கிரீன் பிளே கொண்ட ஒரு கதையில இன்டர்வல் பிளாக் என்ன மாதிரியான ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட வந்து நிக்கணும், ஒரு ஹைப்ல சீட் எட்ஜ்ல போய் நின்றுட்டு என்ன மாதிரி நெக்ஸ்ட் நடக்க போகுது, சீக்கிரம் பிரேக்க முடிச்சுட்டு செகண்ட் ஹாஃப் போடுங்கடா அப்படின்ற மாதிரி கத்தணும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு ஃபீலுமே கிடையாது. இப்படிதான் நீங்க முடிச்சிருக்கீங்க, இப்படிதான் ஆரம்பிக்க போகுது, இப்படிதான் போய் முடிய போகுது, நடுவில் ஒரு ஃபிளாஷ்பேக், இப்படிதான் நீங்க படத்தை முடிக்க போறீங்கன்ற மாதிரி தான் நினைச்சிட்டு இருந்தோம். அதே மாதிரி ஒரு பிரெடிக்டபிளான ஒரு ஸ்கில் பிளேட தான் செகண்ட் ஹாஃப் போய் முடிஞ்சது. ஓவரால் படம் பார்த்து முடிக்கும் போது இந்த படத்துல என்ன மாதிரியான பிளஸ் என்ன மாதிரியான மைனஸ் எல்லாம் இருக்கு சொல்லிட்டு பெட்டில பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிளஸ் எல்லாம் என்ன இருக்கு சொல்லிட்டு சொல்றேன். முத பிளஸ், படம் வந்து 2.5 மணி நேரத்துல ஷார்ப்பாயிட்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. எடிட்டருக்கு ரொம்பவே மிகப்பெரிய நன்றி சொல்லியே ஆகணும். இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் உள்ள உட்கார வச்சிருந்தாங்கன்னா நம்ம பொறுமையை ரொம்பவே சோதிக்கிற மாதிரி இருந்திருக்கும். சோ அதுவே எனக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அண்ட் நெக்ஸ்ட் பிளஸ் பாயிண்ட் எனக்கு ஃபீல் ஆனது வந்து படத்துல வந்து நெக்ஸ்ட் பிளஸ் பாயிண்ட் பாத்தீங்கன்னா படத்துடைய செகண்ட் ஆஃப்ல ரெண்டு ஃபிளாஷ்பேக் இருக்குது. அதுல செகண்ட் ஃபிளாஷ்பேக்ல ஒரு கண்டென்ட் ஒன்று போகும். அந்த கண்டென்ட் தான் இந்த பேங்க் ராபரி பண்றதுக்கு ஒரு முக்கிய காரணமா இருக்கும். அதை வச்சு ஒரு அவேர்னஸ் மாதிரி பண்றாங்க. நிறைய பேருக்கு அதை பத்தின விழிப்புணர்வு அதிகமா இருக்குன்ற ஒரு காரணத்துக்காக இந்த படத்துல ஒரு மிகப்பெரிய மாஸ் ஆக்டர் இதை சொல்லும் போது நிறைய மக்களுக்கு போய் ரீச் ஆகுன்ற ஒரு காரணத்துக்காக இது பார்க்கும் போது ரொம்பவே பிளஸ் பாயிண்டா தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் பிளஸ் பாயிண்ட் எனக்கு ஃபீல் ஆனது வந்து தல அஜித் அவர்கள் ஒன் மேன் ஷோ பண்ணியிருக்காரு. இந்த படம் முழுக்க அவர் மட்டும்தான் சம்பவம் மேல சம்பவம் பண்ணி ஹோல்ட் பண்ணி ஏதாச்சும் கொஞ்சம் கூட்டு போறாரு. மத்தபடி வில்லன்ல இருந்து சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ்ல இருந்து எல்லாருமே ஜஸ்ட் அவங்க வேலையை செஞ்சுட்டு போயிருக்காங்க. குறிப்பிட்டு சொல்ற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் சொல்லணும்னா மோகன சுந்தரம் அவர்களுடைய காமெடி சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் வந்து தியேட்டர்ல கலகலப்பை ஏற்படுத்திட்டு போச்சு. மத்தபடி சொல்ற அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் சொல்லிட்டு எனக்கு பர்சனலா ஃபீல் ஆகல. நெக்ஸ்ட் பிளஸ் பாயிண்ட் வந்து தல அஜித் அவர்கள் டான்ஸ் ஆடுறதெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுலயும் மைக்கேல் ஜாக்சன் டான்ஸ் எல்லாம் ஒரு சில டைம்ல ஆடுவாரு, அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராகவே இருந்துச்சு. ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க அந்த மொமெண்ட் எல்லாம். சோ எல்லாருமே அந்த மொமெண்ட் எல்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க. சோ அதெல்லாமே சின்ன சின்ன ஆட் ஆன ஒரு மொமெண்டா இருந்தாலுமே படத்துக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் தான் இருந்துச்சு. தல அஜித் அவர்களுடைய கேரக்டரைசேஷனுமே வந்து கொஞ்சம் வில்லத்தனமா இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் என்னதான் இருந்தாலும் மங்காத்தாவில பார்த்த ஒரு ராவான ஒரு வில்லன் ஃபேஸ் எல்லாம் இந்த படத்துல வரல. கண்ணை எடுத்து போட்டு போட்டு சுடுறாரே தவிர அந்த வில்லனிசத்தை நம்மளால ஃபீல் பண்ண முடியல. மியூசிக் பத்தி சொல்லணும்னா சில்லா சில்லா சாங் கேட்கறது நல்லா இருந்துச்சு. படம்
படம் முடியும் போது காசிதான் கடவுளடாவும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கேங்ஸ்டர் படம் போட்டிருந்தாங்க. பெருசா இம்ப்ரஸ் பண்ற மாதிரி எல்லாம் இல்ல. பேக்ரவுண்ட் ஸ்கோர் கொஞ்சம் டீசென்டா இருந்துச்சுன்னா சொல்லுவேன். அண்ட் ஓவராலா பெருசா இந்த படத்தை பத்தி பாசிட்டிவ்னு சொல்றதுக்கு மனசு வந்து எதுவுமே சொல்ல தோணல எனக்கு. அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் கொடுத்துன்னு சொல்லுவேன். துணிவு படத்துல என்ன மாதிரியான நெகட்டிவ் விஷயங்கள் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு டசன் டசனா சொல்றேன். நோட் பண்ணிக்கோங்க. டீட்டெயிலா உட்காந்து யோசிச்சு பாருங்க. படம் பார்த்த உங்களுக்கு எல்லாருக்குமே புரியும் தானே சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் வந்து இவங்க எடுத்துற கதைக்களமே ரொம்பவே சுமாரான கதைக்களம் தான். எத்தனையோ படங்கள் பார்த்தாச்சு இந்த மாதிரி ராபரி பண்றது, எத்தனையோ வெப் சீரிஸ் பார்த்துட்டோம். சோ அந்த மாதிரி பார்த்த எல்லாருக்குமே கொஞ்சமாச்சும் புதுசா இன்ட்ரெஸ்டிங்கா ஏதாச்சும் கொடுக்கறதுக்கு இவங்க ட்ரை பண்ணிருக்கலாம். பெருசா எந்த விதமான இன்ட்ரெஸ்டிங்குமா வாயை பொளந்துட்டு வாவுன்ற மாதிரி ஆச்சரியத்தோட பாக்குற மாதிரி எதுவுமே கிடையாது. ரொம்ப டெம்ப்ளேட்டான ஒரு கதை தான் இது. ஜஸ்ட் மணி ஹைஸ்ட்ல இருக்கிற ஒரு சீசனை எடுத்துட்டு நீங்க காப்பி பண்ணி ரீமேக் பண்ணிருந்தாலே சூப்பரான கண்டென்ட் எல்லாம் கிடைச்சிருக்கும். இல்ல ஃபாரின்ல எக்கச்சக்கமான பேங்க் ராபரி படங்கள் எல்லாம் இருக்குது, அதுல இருந்து இன்ஸ்பயர் ஆகி நம்ம நாட்டுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் மாத்தி கண்டென்ட் கொடுத்திருந்தாரு கூட ஓகே. இந்த மாதிரி ரொம்ப சுமாரான ஆவரேஜான படம் எல்லாம் கொடுக்கறதுலாம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. ரைட்டிங்ல வேற மாதிரியான விஷயத்தை கொண்டு வரணும் தான் ஆசைப்படுறேன். தீரன் மாதிரி ஒரு சதுரங்க வேட்டை மாதிரியான படங்களை கொண்டு வந்து ஆடியன்ஸ கட்டி போட்டாருன்னா ரொம்பவே நல்லா இருக்கும்னு எனக்கு ஃபீல் கொடுக்குது. நெக்ஸ்ட் மைனஸ் பாயிண்ட் வந்து பேங்கோடைய ஓனருக்கு தான் ரிவெஞ்ச் எடுக்கிறாப்ல. என்ன காரணத்துக்காக ரிவெஞ்ச் எடுக்கிறாருன்றத வந்து ஒரு பிளாஷ்பேக்ல சொல்றாங்க. இன்னும் இன்டென்ஸ் ஆகவும் எமோஷனா நமக்குள்ளார ஏதாவது ஒரு கனெக்டை ஏற்படுத்துற மாதிரியான ஒரு பிளாஷ்பேக்கா இருந்திருந்ததுன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். ரொம்ப சுமாரான ஆவரேஜான ஒரு பிளாஷ்பேக் தான், ஈஸியா நீங்க ப்ரெடிக்ட் பண்ணிட முடியும். அந்த மாதிரியான ஒரு கதைகளை தான் கொண்டு இருந்தது. அதுவே ஒரு மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட். சோ அந்த மாதிரியான ஒரு பிளாஷ்பேக் அதுக்கு ஒரு ரிவெஞ்ச் இதெல்லாம் பெருசா ஒரு இம்பாக்ட கொடுக்காதனால ஸ்டோரி லைன் ரொம்பவே மொக்கை ஆகிற மாதிரி தான் இருந்துச்சு. இதனால என்னவோ படம் நம்மளை விட்டு தூரமா இருந்துகிட்டு கனெக்ட் பண்ணிக்க முடியாம இருந்துச்சு. சோ அதுவே எனக்கு ஒரு மைனஸ் பாயிண்டா இருந்தது. நெக்ஸ்ட் மைனஸ் பாயிண்ட் எனக்கு ஃபீல் ஆன வந்து ஒரு படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையணும்னா ஹீரோ எந்த அளவுக்கு ஒரு தரமான ஒரு கேரக்டரா இருக்காரோ அதுக்கு ஏத்த மாதிரியே அவர் அலைய விடுற மாதிரியும் வச்சு செய்யற மாதிரியான வில்லனுடைய கேரக்டரைசேஷன் இருக்கணும். ரொம்ப டம்மி பண்ணி வச்சிருக்காங்க. சீரியஸ்லி இதெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப கிரிஞ்சித்தனமா இருந்தா சொல்லுவோம். செகண்ட் ஹாஃப்ல அதுவும் ஒரு இன்டர்வியூ மாதிரியான ஒரு செஷன் நடக்கும். அதுக்கப்புறமா ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் எல்லாம் இருக்கும். அதுல எல்லாம் வில்லன்கள் பர்ஃபார்மன்ஸ் பண்றதெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்பவே கிரிஞ்சா இருந்தது. மேபி நிறைய பேருக்கு அஃபெக்ட் பண்ணலாம். பட் இந்த மாதிரியான ஒரு சீரியஸான ஒரு படத்துக்கு எந்த மாதிரி ஒரு வில்லனை அமைச்சிருக்கணும்ன்றத வந்து படம் பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். நெக்ஸ்ட் மைனஸ் பாயிண்ட் ஃபீல் ஆனது வந்து முழுக்க முழுக்க ஸ்டண்ட் மட்டுமே இருந்தது. கன் எடுத்து இஷ்டத்துக்கு சுட்டு தள்ளிட்டே இருந்தா ஃபேன்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிட்டு பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க போல. பிலிம் மேக்கர்ஸும் ஹீரோஸும் ப்ரொடக்ஷன் ஹவுஸும் தியேட்டர்ல இந்த கன் ஃபைட்டுக்கு எல்லாம் பெருசா இம்ப்ரஸ் எல்லாம் ஆக மாட்டாங்க. இம்ப்ரஸ் ஆகணும்னா அதுக்கு முன்னாடி நீங்க வந்து செட் பண்ணி விட்டுருக்கணும். இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்காக அவர் வந்து இந்த மாதிரி பண்றாருன்னு சும்மா இஷ்டத்துக்கு கையில கன் இருக்குதுன்னு போட்டு 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 உள்ள வராங்கன்றதுக்கெல்லாம் சுட்டு தள்ளுறது ரொம்ப இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இருந்த மாதிரி தான் ஃபீல் கொடுத்தது. சோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்ததுனால படம் செகண்ட் ஹாஃப்ல நிறைய இடத்துல தடுமாறிட்டு போறதெல்லாம் பார்க்க முடியுது. அதெல்லாம் எனக்கு ஒரு மைனஸ் பாயிண்டா ஃபீல் ஆச்சு. நெக்ஸ்ட் மைனஸ் பாயிண்ட் ஃபீல் ஆனது வந்து இந்த படத்திலே உருப்படியான ஒரு பாட்டு வந்து சில்லா சில்லா சாங் தான். அதோட பிளேஸ்மெண்ட் வந்து பிளாஷ்பேக்ல வர மாதிரி இருக்கும். ஏப்பா கொஞ்சம் இன்னும் பெட்டரா உங்களுக்கு இடமே கிடைக்கலையா? ஒரு ஸ்டுடியோக்குள்ளார கிரீன் ஸ்கிரீன்ல போட்டு பின்னாடி நாலு மரத்தை வர வச்சு நீங்க ஒரு டான்ஸ் ஆட விட்ட மாதிரி தான் இருந்துச்சு. நான் கூட லிரிக்கல் வீடியோ வரும்போது ஏதோ ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க, போக போக போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல சேஞ்ச் பண்ணுவாங்கன்னு நினைச்சா அப்படியே தான் இருந்தது. ஒரு சின்ன ஒரு செட்டுக்குள்ளாரையே டான்ஸ் ஆடி முடிச்சிடாப்ல என்னங்கயா இது அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் கொடுத்தது. ஸோ இந்த மாதிரி பாடல்கள் உருவாக்கப்பட்ட விதங்களை பார்க்கும் போது ரொம்பவே சுமாரா இருந்துச்சு. பாட்டு தான் இந்த மாதிரி பார்த்தா செட் ஒர்க்கும் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. சுமாரா ஒரு செட் ஒர்க் பாக்குறதுக்கு ரொம்பவே ரியலிஸ்டிக்கா இருந்துச்சுன்னா அப்பதான் வந்து அதை உண்மை நம்புவாங்க. இல்லைனா இது வந்து ஒரு சினிமாவே நம்பிக்கிட்டு இருப்பாங்க. அதனால கதைக்குள்ள ஒன்றிய அமையாம போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்குது. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் ஆடியன்ஸுக்கும் படத்துக்கும் டிஸ்டன்ஸ் ஆகி இருக்கிறதுனால ரொம்ப சுமாரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் கொடுத்தது இந்த படம். பிரெடிக்டபிளான ஒரு ஸ்கிரீன் பிளே, லாஜிக் இல்லாத ஒரு சீன்ஸ்னு ஆவரேஜான ஒரு படமா தான் இந்த துணிவு படம் வந்திருக்குது. ஒரு தடவை ஃபேமிலியோட போயிட்டு நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா போய் பாருங்க. மற்றபடி ரிப்பீட் வேல்யூக்கெல்லாம் இந்த படத்தில் ஒண்ணுமே இல்லைன்னு தான் சொல்லுவேன். அஜித் ரசிகர்கள் வேணா திரும்பி திரும்பி போய் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நீங்க துணிவு படம் பார்த்துருந்தீங்கன்னா எந்த மாதிரியான ஒரு ஃபீல் கொடுத்து சொல்லிட்டு தயவு செஞ்சு கீழே கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த படத்துக்கு 10க்கு ஒரு 5.5 கொடுப்பேன். மற்றபடி இந்த படத்துக்கு எனக்கு தூக்கி கொடுக்குற அளவுகளும் பெருசா ஒன்றும் இல்லை. இவர் இந்த மாதிரியான ஒரு ஃபீலை கொடுத்துறாரு. அடுத்து வாரிஸ் என்ன மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்து சொல்லிட்டு அதையுமே உங்களுக்கு வந்து சொல்றேன். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். பை ஃப்ரம் டூட் அஸ்வின்.